இந்த பிடியில ரெண்டு பெரிய பாக்கெட்ல இருக்கிற 12 கிலோ எடை இருக்கிற தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம சாப்பிட போறோம். அதுவும் சும்மா சாப்பிட போறது கிடையாது. நாலு ஃபன்னான கேம் வச்சு சாப்பிட போறோம். அதுல ஒருத்தர் சாப்பிடுவாரு, ஒருத்தர் ப்ளே பண்ணுவாரு. அதுக்காக இந்த பிரியாணியை நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல, ஹோம்லெஸ்க்கு இந்த பிரியாணியை வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லிடலாமா? இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு டீமா டிவைட் பண்ணிருக்கோம். ஒன்னு ஏ டீம், இன்னொன்னு பி டீம். அண்ட் இந்த ஈட்டிங் சேலஞ்சை பாத்தீங்கன்னா நம்ம 4 செக்மெண்ட்டா டிவைட் பண்ண போறோம். அந்த 4 செக்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு டீம்ல இருந்து ஒவ்வொரு டீம்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து ப்ளே பண்ண போறாங்க. அப்படி வர ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே சாப்பிட போறது கிடையாது. ஒருத்தர் தான் சாப்பிடுவாரு, ஒருத்தர் ப்ளே பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் பக்கெட்டோட வெயிட்ட கால்குலேட் பண்ணிரலாம். இது பி டீமுக்கான பக்கெட்டோட வெயிட் கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்டா 6 கிலோக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. நெக்ஸ்ட் ஏ டீமோட பக்கெட். ஓகே, இப்போ ஏ டீம்ல பார்த்தனா 5.9 kg இருக்கு. ஆனா பி டீம்ல பார்த்தனா 6.2 kg இருக்கு. அண்ட் ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது போக மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த டீம்ல நீங்களா? ஓகே, எந்த டீம்ல நீங்களா? ஆமா. ஓகே. சோ டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேயர் வந்து உக்கி போடணும். ஒவ்வொரு உக்கிக்கும் ஒரு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. யாரு நினைச்சாருனா 1000 உக்கி கூட போடுவாரு. 1000 உக்கிய போடுறாரு, 1000 வாய் வைக்கிறாரு, டீமே ஜெயிக்க போகுது. யாரு உக்கினா இப்படி போற உக்கி கிடையாது. ஒன்னு ரெண்டு மூணு இல்ல அவங்க ஒரு சுத்து சுத்தனா, அதாவது இப்படி ஒரு சுத்து சுத்தனா ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாம். அப்படி எத்தனை சுத்த சுத்தியா? ஓகே, 1 2 3 ஆக்சன். சுத்தி சுத்தி என்ன சொல்லலாம், பயங்கரமா சுத்துரு. அது வெறுத்தனமா சுத்துரு. அவன் சுத்தன அவ்வளவுதான். சாப்பிடுறேன்.
செகண்ட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே, அடுத்த அடுத்த லைஃப் செகண்ட் லைஃப் செகண்ட் லைஃப் நீ சொல்ல நான் அப்படியே மூணாவது மஸ்தல் கொடுங்க. என்ன சுந்தரவாண்டி, நல்லா சாப்பிட்டியா? ஏண்டா நீங்க சாப்பிடாம ஜெயிச்சுட்டாங்க. அவங்களுக்கு சொன்னபடி பிரைஸ் மணி 3000 கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம்.